ஹலோ கைஸ், வெல்கம் டு டீம் தாடிக்காரன். இன்றைக்கி நம்ம வந்து அசோக் லேலண்ட் BS3 டுவெல் வீலர் டிப்பர் லாரி மோடு தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இந்த மோடை வந்து அப்கமிங் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ போட்டிருந்தோம். இன்றைக்கி மோடு வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு டீட்டெயில் வீடியோவாக தான் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் மோடோட லிங்க், அதாவது டைரக்ட் லிங்க், அதாவது ரிலீஸ் ஆகும்ல அந்த வீடியோட லிங்க்கே வந்து நான் கொடுத்துருப்பேன். அவங்க டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கேபின் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டியரிங்கில் வந்து BS3 எல்லாம் வச்சு செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்க. ஹேங்கிங் ஐட்டமாக நமக்கு வந்து அந்த பூ வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே வேறு என்னென்னலாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த வேலோட இது மாதிரி கொஞ்சம் மாடல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் ரைட் சைடில் நமக்கு வந்து GPS ஸ்கீனும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த மோடோட கேபினில் இருக்கிறது. மிரர் எல்லாமே வந்து ஓகே தான், நமக்கு அதில் எந்த இதுவும் கிடையாது. இப்போது இந்த மோடில் உள்ள அனிமேஷனுக்கு எல்லாம் பார்த்தலாம். இதுதான் வந்து எக்ஸ்ட்ரீவியூ. எல்லாருமே வந்து அந்த அப்கமிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட வீடியோவில் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் பார்க்காதவங்களுக்கு, அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு இந்த இது காமிக்கணும்ல, அது கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீவியூலாம் காமிச்சிட்ருக்கேன். அனிமேஷனுக்கு வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட் அனிமேஷனுக்கு வந்து என்ன அப்படின்னா, நம்ம வண்டியோட அந்த கதவு, சாரி செகண்ட் அனிமேஷனுக்கு வந்து ஆன் பண்ணிட்டேன்னா. ஸோ ஃபஸ்ட் அனிமேஷனுக்கு வந்து வண்டியோட கதவெல்லாம் வந்து ஓப்பன் ஆகிறதா ஃபஸ்ட் அனிமேஷனுக்கு. செகண்ட் அனிமேஷனுக்கு வந்து என்ன அப்படின்னா, லோடு டைப்பும் முன்னாடி அந்த கதவு திறக்கிற இடத்துல கம்பி கம்பி இருக்கிற மாதிரியும் வந்து பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து ஜல்லியை தீக்கிற மாதிரி இருக்கும் லோடு. இப்போது நம்ம வந்து ரெண்டாவது அனிமேஷனுக்கு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மூணாவது அனிமேஷனுக்கு வந்து ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணும்போது மணல் வந்து ஏற்றி இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இதே வந்து பஸ்ஸோட டோர் ஒரு ஒன்று இருக்குள்ள, ஜெட் பஸ்ஸோட டோர்லாம் பேசஞ்சர் ஏறுறதுக்கு, அதை கொடுத்தோம் அப்படின்னா வண்டி வந்து தூக்கி கொட்டும். தூக்கி கொட்டும் போது கீழே வந்து கல் மாதிரி மட்டும் கிடக்கும். அந்த அனிமேஷன் கீழே கொடுத்துருக்க மணலோ ஜல்லியோ அது எல்லாமே வந்து அப்படியே தான் வந்துருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து அப்படியே தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி லாரி தூக்கி விட்டுற மாதிரி வச்சிங்க அப்படின்னா அனிமேஷனுக்கு வந்து ஆஃப் பண்ணியே தான் ஆகணும், இல்லை அப்படின்னு நமக்கு வந்து அப்படியே தெரியும். இவ்வளோதான் கைஸ் இந்த மோடில் உள்ள அனிமேஷனுக்கு. ஹேங்கிங் ஐட்டம் எக்ஸ்டீரியரில் திஸ்டிக் ஏர் மாதிரி கண்ணாடியில் தொங்க விட்ருக்காங்க. ஃப்ரண்டில் வந்து அந்த பொம்மை எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக் சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேக் சைட்லேயும் வந்து அந்த கயிறு பொம்மை எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டு வந்து சைடில் வந்து வெள்ளை கலர் லைட்டு எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நார்மலாக டெயில் லேம்பு பின்னாடி. ஃப்ரண்ட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூணு லைட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம லைட்டு ஆன் பண்ணும்போது கிரில்லையுமே வந்து லைட் தெரிகிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து சேஸெல்லாம் வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். அண்ட் லாரியில் இதுவும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா சேஸ் எல்லாமே வந்து இருக்கிற மாதிரி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ கைஸ், நம்ம வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் மோடோட லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போது நான் இருக்கிற லொக்கேஷன் எல்லோரும் வந்து கேட்பீங்க, எங்கே ப்ரோ இருக்கீங்க அப்படின்னு. மங்களாங்கில் ட்ரக் லொக்கேஷன், அதாவது ஜிபி ஸ்கிரீனை ஃபாலோ பண்ணியே வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ட்ரக் ஸ்டேஷன் சொல்லிட்டு இந்த ஏரியா இருக்கும், நீங்கள் அதில் வந்து போய் பார்த்துக்கலாம். இப்போ நான் நின்று ரிவ்யூ பண்ண ஏரியா அதுதான், ஓகேங்களா? என்னடா கொஞ்சம் புதுசாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. லைட்டு ஒர்க்கு நம்ம கேபினில் தான் லைட் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை கைஸ். ஸோ லைட் எதுவும் கிடையாது. இப்போ கரெக்டாக வந்து மழை வேறு பேஞ்சு இருக்கு, வைப்பர் வந்து போட்டாச்சு, என்ன அப்படியே தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ரெயின் எஃபெக்ட் மட்டும் கொஞ்சம் இது கைஸ், மற்றது எல்லாமே வந்து ஓகே. நீங்களே பாருங்களேன், மழை பேஞ்சிட்ருக்கு, வைப்பர் போட்டாச்சு, பட் நமக்கு கிளாஸ் கொஞ்சம் பிளர் அடித்த மாதிரி தான் இருக்குது. மற்றது எல்லாமே வந்து ஓகே, இதில் ரெயின் எஃபெக்ட் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். தேங்க்யூ.